ஃபர்ஸ்ட் நான் பார்க்கிறது டைம் ஃபைட் எக்ஸ்பைட் காஸ் வை. கொஸ்டின் நம்பர் 19 ஐ திங்க். இது வந்து நம்ம இங்க ஒய் கொடுத்துருக்கு. இங்க வந்து டைம் ஃபைட் எக்ஸ்பைட் காஸ் வை ராபி காஸ் எக்ஸ். இங்க வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வேண்டாம், இங்க வந்து டைரக்ட் மெத்தட். இப்போ வை வி ஆர் நாட் செலக்டிங் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் னோ. இப்போ இது யூ இது வி னு எடுத்துக்கிறோம். யூ அப்படின்னா என்ன வரும், டைம் ஸ்கொயர் எக்ஸ். தென் இங்க வீக்கு வந்து காஸ் எக்ஸ், இதுக்கு டியூ பை டிஎக்ஸ். தென் இது டியூ பை டிவி பை டிஎக்ஸ். இந்த கண்டுபிடிச்சு இப்படி டைரக்டா அது சப்ஸ்டிட் பண்ண கூடாது. ஸோ வி ஆர் டேக்கிங் டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட்ல யூ நோ தட் ஃபார்முலா மெனி டைம்ஸ் வி டோல்ட் இல்லையா. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதுப்பாங்க, இங்க வி ஸ்கொயர் வி டாஷ் மைனஸ் யூ வி டாஷ். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த இடத்துல என்ன எழுதணும், வை டாஷ் வை டாஷ் இஸ் நதிங் பட் டி வை பை டி எக்ஸ். Then cos x, then d by dx of sin square x, then minus sin square x, then d by dx of cos x. Then cos x, இதனுடைய வந்து நம்ம ஸ்கொயர் இங்க வைக்கலாம். அப்ப x பவர் என்னன்னா n x பவர் n minus 1. So 2 sin x இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன், இந்த சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் சாரி சைன் எக்ஸ். ஏன்னா இங்க ஏற்கனவே மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ எக்ஸை தவிர வேற எது இருந்தாலும் சப்போஸ் இங்க எக்ஸ் இருந்தா இங்க 2x போட்டு ப்ராப்ளம் இஸ் ஓவர். பட் இங்க எக்ஸுக்கு பதிலாக யூ ஃபைண்ட் சம் அதர் டேர்ம், அதை மறுபடியும் டிஃபரன்சியேட் பண்ணணும். மெனி மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே தீர்வு பண்ணி. ஸோ இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இது கூட அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். நான் அழைச்சிட்டேன், நீங்கள் பார்த்துட்டீங்க வீடியோவில். ஸோ இந்த இடத்துல டி பை டிஎக்ஸ் தான் எழுத போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதனுடைய டிஃபரன்சியேஷன் வந்து காட்டு எல்லாமே டைரெக்டாக எழுதிடலாம். நோ நீட் டு ரைட் டி பை டிஎக்ஸ் ஆஃப். ஸோ மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே என்ன வரும், மைனஸ் சைன் எக்ஸ் சை டினாமினேட்டர் இஸ் வரும் இருக்கு காமனா எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த காஸ் ஸ்கொயரும் காமனா இருக்கா, காஸ் ஸ்கொயருக்கு காமனா எடுத்துங்க. இங்கே சைன் ஸ்கொயர் எடுத்து சைன் எக்ஸ் மட்டும் காமனா எடு, எனக்கே என்ன பண்ணுறதுன்னு சொல்ல பார்க்கலாம். தென் டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் இங்கே வந்து ஒரு சைன் எக்ஸ் தானே காமனா எடுத்துக்கலாம். தென் இது வந்து பை சாரி, அதனால டைரக்டாக எழுதக்கூடாது அப்படின்னு. இது எதுல வருது, இந்த இடத்துல வருது இல்லையா, எந்த எவ்வளோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இது வந்து டினாமினேட்டர்ல வருது. நான் ஆக்சுவலாக எழுத கஷ்டப்பட்டுட்டு இப்படி போட்டேன். இதே மிஸ்டேக் வந்து நம்ம எக்ஸாம்பிள் செய்வோம் இல்லையா. ப்ராப்பராக மேத்த பொறுத்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக செஞ்சுட்டு போகணும். எதை இல்லை, நான் இந்த இடத்துல இங்கே எழுதிப்பேன். ஸோ இதெல்லாம் அப்படியே எழுதிட்டேன், வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த மாதிரிலாம் ஓவர் ஸ்டெப் வந்து ஜம்ப் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக எழுதிக்கணும். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் நான் நினச்சேன் கொஞ்சம் வீடியோவை அழிச்சு கூட திரும்ப எடுக்கலாம். பட் வாட் மிஸ்டேக் ஐ கமிட்டட் யூ சிட் நாட் டூ, அதுக்காக தான் அப்படியே எடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல சைன் டூ எக்ஸ் புரிஞ்சு. நவ் யூ டேக் சைனிக் காமன், யூ டேக் சைனிக் காமன். அப்போ என்ன வரும், உள்ள டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் தென் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டாக பிரித்து எழுதிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் தென்
இங்க 2 cos square x இங்க அழிச்சு எழுதலாமா பாப்போம் cos square x plus cos square x னு எழுதிட்டேன் தென் அடுத்து என்ன இருக்கு sin square x தென் பை இந்த cos square x இந்த கைக்கு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த நெக்ஸ்ட் 1 இல்லையா சோ ஈக்குவல் டு இங்க இருக்க sin x தென் cos square x plus 1 cos square x plus என்ன இருக்கு 1 பை இங்க என்ன இருக்கு cos square x இருக்கு இந்த cos square x வேணா நம்ம ஒவ்வொரு டேர்ம்க்கு உள்ள கொண்டு போடலாம் so that you are writing so here sin x the cos square x nama over term ku respond enna varum cos square x by cos square x plus 1 by cos square x cos square x எங்க இருக்கு டோட்டல் ஆவே இருக்கு இல்லையா so this is nothing but sin x இது இது என்ன இருக்கு cancel ஆகி 1 x இல்லையா then secant square x so this is dy by dx so okay understand இதை நம்ம வந்து கவனமா இருக்க வேண்டியது இந்த வை காஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டிப்பா இந்த மாதிரி லைன் போட்டு போடும் சோ தேங்க்ஸ்